நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜாதகம் எழுதுவது எப்படி அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்ததில் சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்தால் இதில் நம்ம ஈஸியாக நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதுக்கடுத்தது இதில் வந்து அடிஷ்னலாக சில பாடப்பகுதிகளையும் நான் உங்களுக்கு கூறுறேன். அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நோட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்சனலான வீடியோஸ்லாம் வந்து பொது வெளியில் அப்லோட் பண்ண முடியாது. இன்னொன்று, நானும் அதை சேவ் பண்ணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து அவ்வளோ மெமரி கெப்பாசிட்டி கிடையாது. அதை நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அது இல்லை. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் அதை அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்த முடியாது. வேணுன்றவங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முடிந்த வரைக்கும் ரீகால் பண்ணுறேன். சில நேரங்களில் கேட்டால் அது என்னால் உடனுக்குடனே அனுப்ப முடியாது. நான் ஒரு முறை அனுப்புகிறேன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவில் ஜாதகம் எழுதுவது எப்படி அப்படின்றதில் நல்ல தெளிவாக பொறுமையாக எழுதலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இதை வந்து மெதுவாக கொண்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரியே தான், அதாவது ஜாதகர் பிறந்த தேதி. நம்ம ஜாதகம் எழுதுறதுக்கு அடிப்படையான தகவல் என்னென்னா பிறந்த தேதி. டிஓபினா டேட் ஆஃப் பர்த், 30/11/2014. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் பர்த், எத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது. அதுக்கடுத்தது பிளேஸ், எந்த இடத்துல பிறந்திருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா அது ஆற்காடு அப்படின்ற ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு நம்ம ஜாதகம் எழுதுறதுக்கு அடிப்படையாக என்ன தேவைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க தேதி சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க, இடம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான தமிழ் வருடம், தமிழ் மாதம், தமிழ் தேதி, ஆற்காட்டுக்கு உண்டான சூரிய உதயம் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். பொதுவான சூரிய உதயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மத்திய ஸ்தானமாக நம்ம ஆற்காடை வச்சு தான் கணிக்கிறோன்றனால ஆற்காடுக்கு சூரிய உதயம் அன்னைக்கு 30/11/2014 என்ன அப்படின்றத நீங்கள் அதையும் எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜாதகம் எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நேரத்திருத்தம் செய்ய வேண்டும். எந்த இது கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு நேரத்திருத்தம் செய்யணும், சரிங்களா? அப்போ நேர திருத்தம் -82°30′ ஆர்காட்டினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, ஆர்காட்டினுடைய அளவு பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 79°21′ இப்போ 30/21 போச்சுன்னா மீதி 9 இதில் 79 இருக்குது, 82 அப்போ 3°, சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன அந்த பாகை கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ நேர திருத்தம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 1° = 4" அப்போ 1° = 60°, அப்போ 30°= 4" அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. 1°னா 60°, அந்த 60°னா 4". அப்போ இதில் பாதினா 30°2". அப்போ 30/15 பாதி 15, அதுக்கு 1".
இந்த 15லேயும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 7.5, 7.5க்கு மேலே, 7.5க்கு மேலேனா 8லேருந்து 15க்குள்ளார இருந்தால் எது இருந்தாலும் அதுவும் 1 நிமிடம்னு தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா இது உங்களுக்கு தேவைப்படும், அப்போ தான் வந்து கணக்கு துல்லியமாக வரும்ன்றதுக்காக. இப்போ இதை நம்ம நேரமாக மாற்றணும்னா 3 degrees = 3 × 4 minutes. அடுத்தது 9.5 = இது வந்து 15ல் பாதி 7.5, இதை விட அதிகமாக இருக்குது, அப்போ அது 1 minute. இப்போ முன்னாங்க 12 நிமிடங்கள், இது ஒன்று கூட்டினோம்னா மொத்தம் 13 நிமிஷம். அப்போ 3 degrees 9.5 = 13 நிமிடங்கள், சரிங்களா? இப்போ நமக்கு ஆர்காட்டுக்கு உண்டான கிழக்கு ரேகாம்சத்தினுடைய அளவு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ நேரத்திருத்தம் வருதுன்னு. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் வேரியேஷன் வருது. அப்போ நமக்கு குழந்தை பிறந்த நேரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பதினோரு மணி 57 நிமிடங்கள். அதிலிருந்து 13 நிமிடங்களை கழிச்சுக்கிட்டோம்னா 4 4, அப்போ அந்த குழந்தை ஆர்காட்டில் பிறந்த உண்டான உண்மையான நேரம் 11 மணி 44 நிமிடங்கள். இப்போ நம்ம வந்து நேரத்திருத்தம் செஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜாதகம் எழுதுறதுக்கு உதயாதி நாளிகை ரொம்ப ரொம்ப அவசியம். உதயாதி நாளிகையை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது சூரிய உதயத்திலேருந்து அந்த குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட நேரம், சூரிய உதயத்திலேருந்து அந்த குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் அப்போ எவ்வளோ நேரம் அந்த இடையில் இருக்குது அப்படின்றது தான் கண்டுபிடிச்சி அதை நாளிகையாக மாற்றணும்னா அதுதான் உதயாதி நாளிகை. இப்போ அடுத்தது நம்ம உதயாதி நாளிகையை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச நேரத்திருத்தம், நேரத்திருத்தம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 11 மணி 44 நிமிடங்கள். அப்போ 6 மணி 21 நிமிஷத்தில் இருந்து 11 மணி 44 நிமிடம் வரை எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றது தான் கண்டுபிடிச்சி நம்ம உதயாதி நாளிகையே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ உதயாதி நாளிகை, உதயாதி நாளிகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:21 வச்சுக்கோங்க, 6:21லேருந்து 7:21 வரைக்கும் 1 மணி நேரம், 8:21 வரைக்கும் 2 மணி நேரம், அப்போ 8:21 வரைக்கும் இடைப்பட்ட நேரம் 2 hours. அப்போ 8:21லேருந்து 10:21 வரைக்கும் 2 hours, சரிங்களா? அப்புறம் 10:21லேருந்து 11:21 வரைக்கும் 1 hour இருக்குது. அப்போ நமக்கு 11:44 வரைக்கும் தான் தெரியணும். அப்போ பாருங்கள், 44:21 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 3 2, இங்கே 23 நிமிடங்கள் இருக்கா, சரிங்களா? அப்போ இது ஒன்று, இங்கே ஒரு 23 நிமிஷம் இருக்குது, அவர் கணக்கில் 1 1 2 3 3 2 5 5, அப்போ 5 மணி நேரம், 5 மணி நேரம் ஹவர்ஸ் 23 நிமிடங்கள், சரிங்களா? அப்போ நம்ம வந்து உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோங்களா, அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது, அதாவது அந்த நேரத்தை உதயாதி நாளிகையாக மாற்றணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை ஃபஸ்ட்டு 2 ஆல் பெருக்கிறோம், 2 பெருக்கிறோம்,
அப்போ 5.23 பெருக்கல் 2, 23 நிமிஷத்தை டபுள் பண்ணோம்னா 46 நிமிடம். அப்போ 2 × 5 = 10. அப்போ 10 நாழிகை 46 வினாழிகை வந்துருச்சா. அதுக்கு அடுத்தது அதே 5 மணி நேரம் 23 நிமிடத்தை 2 வகுக்கிறோம். வகுத்தோம்னா இங்கே எத்தனை, 4, இங்கே 2னா 2 × 4, அப்போ 2 மணி நேரம். இங்கே ஒரு இருக்கிற ஒரு மணி நேரத்தை என்ன பண்ணுவோம், இது வந்து 2 விட அது சின்னதுனால இங்கே கடன் கொடுக்குறோம், 60. 60 23 83, 83 2 வகுத்தோம்னா 4 × 2 1 × 2 41.5 வரும். அதை ரவுண்ட் ஃபிகராக பண்ணோம்னா 42. அப்போ 8 வரும். 8னா 60 கழிச்சிட்டோம்னா 28.1. உதயாதி நாழிகை கண்டுபிடிச்சிட்டோமா, 2 பெருக்கி 2 வகுத்தோம்னா உதயாதி நாழிகை கிடைக்கும். அப்போ உதயாதி நாழிகை என்ன, 13 நாழிகை 28 வினாழிகை. சிலருக்கு வந்து இந்த இடத்துல குழப்பம் வரும், ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், 2 வகுக்கும் போது 5, இது வந்து ஹவர்ஸில் இருக்குது, இது மினிட்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹவரை 2 × 2 = 4ங்களா, மீதி 1 இருக்கும். இப்போ இது ஒரு மணி நேரத்தை நம்ம நிமிடத்துக்கூட கூட்டிக்கிட்டோம்னா 60 நிமிஷமாக கூட்டி இங்கே 83 போட்டு அதனால தான் அது இது பண்ணியிருக்கேன். நேரத்தை நேரத்தில் வச்சுருக்கிறேன், நிமிடத்தை நிமிடமாக தனியாக பிரிச்சிருக்கிறேன். இதை கூட்டி வர ஆன்சர் வந்து உதயாதி நாழிகை அப்படின்றது. நாழிகை கணக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை வரும். அப்போ 5 மணி நேரம் 23 நிமிடத்திற்கு 13 நாழிகை 28 வினாழிகை வரும். உதயாதி நாழிகை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உதயாதி நாழிகை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே லக்னம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அது என்னன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய கம்பசத்திரமே இல்லை, ரொம்ப ஈஸி. முதல்ல ராசி பரிமாண இருப்பு தெரிஞ்சுக்கணும். ராசி பரிமாண இருப்பு அது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி ராசி பரிமாணம் அந்த இருப்பானது மாறுபடும். அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி மாறும். அதை நம்ம துல்லியமாக போட்டோம்னா நமக்கு கணிதம் ரொம்ப அற்புதமாக வரும், பலன்களும் துல்லியமாக வரும். இப்போ சூரிய உதயம் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும், சேலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பரிமாண இருப்பு வேரியேஷன் வரும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஆற்காடுக்கு உண்டான ராசி பரிமாண இருப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம உதயாதி நாளைக்கு ஈஸியாக அதை வச்சு லக்னத்தை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நேர திருத்தம் பண்ணுறோம், டைமு கரெக்ஷன் பண்ண உடனே சூரிய உதயத்துலேருந்து அந்த டைம் கரெக்ஷன் வரைக்கும் எவ்வளோ நேரங்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை 2 பெருக்கி அந்த டைமை மறுபடியும் 2 வகுத்து 1 கூட்டி கிடைக்கிற ஆன்சர் தான் உதயாதி நாழிகை. உதயாதி நாழிகை கண்டுபிடிச்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்னம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ராசி பரிமாண இருப்பு தேவை. அந்த ராசி பரிமாண இருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊர் பஞ்சாங்கம் அப்படியே அமைஞ்சிரும். இப்போ சேலத்துக்காரங்களுக்கு சேலம் மத்திய ஸ்தானமாக வச்சுருக்கிற பஞ்சாங்கம் இருக்குது, சென்னைக்கு சென்னை மத்திய ஸ்தானமாக இருக்குது, ஆற்காடுக்கு ஆற்காடு மத்திய ஸ்தானமாக வச்சுருக்கிற பஞ்சாங்கமே இருக்குது. ஆனால் மற்ற ஊர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா. அப்போ ராசி பரிமாண இருப்பை கண்டுபிடிக்கிறத கற்றுக்கணும். ராசி பரிமாண இருப்பு அப்படின்றது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ராசி பரிமாண இருப்புக்கு மெயினாக தேவை வந்து பார்த்திங்கன்னா